அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இன்றைய இறைவாக்கு அன்னை மரியம் யோசேப்பும் இயேசுவை தாங்கி சென்று கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற நிகழ்வை இன்று நாம் வாசிக்கிறோம். அன்னை மரி தன்னுடைய குழந்தையை தாங்கிக் கொண்டு ஆலயத்திற்கு செல்கிறார். இங்கே அவர் தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இந்த குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆற்றலினாலும் மீட்பினாலும் தூய்மையாகவே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் இஸ்ரவேல் மக்களுடைய சட்டங்களை நிறைவேற்றவே ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார். கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம், ஏனென்றால் ஒவ்வொரு தலைச்சன் ஆண் குழந்தையும் கடவுளுக்கு சொந்தம். கடவுளுக்கு சொந்தமான இந்த ஆண் குழந்தையை பெற்றோர்கள் ஒரு சில விலங்குகளை கொடுத்து மீட்க வேண்டும். அவைகள் மாடுகளாக இருக்கலாம், ஆடுகளாக இருக்கலாம், பல்வேறு உயிரினங்களாக இருக்கலாம். இவைகளை கொண்டு வந்து கொடுத்து அவற்றை அந்த குழந்தையை மீட்க வேண்டும். அவ்வாறே அன்னை மரி இரண்டு மாடப்புறாக்களை கொண்டு வந்து கொடுத்து இயேசுவை மீட்கிறார். இங்கே இயேசுவை கொண்டு வந்து இரண்டு மாடப்புறாக்களை கொடுப்பதனுடைய அர்த்தம், அன்னை மரியால் ஒரு யாவேவினுடைய ஏழையாக இங்கே கொடுக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து முழுமையாக அன்னை மரியனுடைய இந்த செயலினால் அங்கே இருக்கின்ற மக்களுடைய சட்டங்களை, யூதர்களுடைய சட்டங்களை அவர்கள் மீட்டுக்கொள்கிறார்கள், கடைபிடித்துக் கொள்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் அங்கு இருந்தபோது ஆண்டவருடைய தூய ஆவியினுடைய வல்லமையினால் தூண்டப்பட்டு சிமியோன் பெரியவர் ஒருவர் அங்கே ஆலயத்திற்கு வருகிறார். ஆலயத்திற்கு வந்த அவர் அந்த குழந்தையை பார்க்கிறார். ஏனென்றால் அவர் தூய ஆவியினால் ஏவப்பட்டிருக்கிறார். அந்த குழந்தையினுடைய திருமுகத்திலே மெசியாவினுடைய முகத்தை பார்க்கிறார். மெசியாவினுடைய முகத்தை பார்த்ததும் சந்தோஷமடைந்து கடவுளை போற்றி புகழ்கிறார். ஆண்டவரே, இப்பொழுது உமது அடியானை அமைதியாக போக செய்யும், ஏனென்றால் நீர் இந்த உலகத்திற்கு காண இருந்த மீட்பை, கொடுக்க இருந்த மீட்பை என்னுடைய கண்கள் கண்டு கொண்டன. இவரே புறையினத்தாருக்கு இருளகற்று மொழி, இவரே இம்மக்களின் மீட்பாக இருக்கிறார் என்று தன்னுடைய இறைவாக்கை சொல்கிறார். இங்கே இந்த இறைவாக்கை பார்த்தோமேயானால் ஜக்கரியாவினுடைய பாடலை தொடர்ந்து அவர் சாவின் பிடியிலும் மரண இருளிலும் இருக்கின்ற மக்களுக்கு ஒளியாக இருக்கிறார் என்று ஆரம்பித்த ஆண்டவருடைய வாக்கு இங்கே ஆண்டவருடைய அருளால், ஆண்டவருடைய வல்லமையினால் இங்கே புறையினத்து மக்களுக்கு அவர் ஒளியாகவும், உலகத்தார் எல்லாருக்கும், இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்தார் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். இந்த ஒளி உலகத்தில் இன்று ஒளிந்து கொண்டிருக்கிறது என்ற இறைவாக்கை சிமியோன் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, இதுவரை கடவுளின் வார்த்தையெல்லாம் பேசிக்கொண்டிருந்த பாடல்கள் எல்லாம் இவற்றில் மட்டுமே சிமியோன் இறைவாக்கினர் மெசியாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகிறார். மெசியாவினுடைய எதிர்காலம் மக்களால் அவர் உதறித் தள்ளப்படுவார். அவருடைய துன்பம் அன்னை மரியனுடைய இதயத்தை ஊடுருவி பாயும். இயேசு கிறிஸ்துவினுடைய எதிரிகளுடைய நாக்குகள் எத்துணை மிகவும் அழகாக இருக்கும் என்பதனால் அது கூர்மை மிகுந்த வால் போன்று இருக்கும். அந்த கூர்மை மிகு வால் அன்னை மரியனுடைய இதயத்தை ஊடுருவி பாயும். இந்த துன்பத்தை அவர் ஏற்கக்கூடும் என்பதை சிமியோன் அழகாக சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சார்பாக நிற்கின்ற போது, ஆண்டவரின் சார்பாக யார் யாரெல்லாம் நிற்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ, அவர்கள்
கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை பெறுகிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக அவர்கள் உருமாறுகிறார்கள். கடவுளுடைய உண்மையான பிரஜைகளாய் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். எனவே நாம் மீட்பை சார்ந்தவர்கள், கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையை பெற்றவர்கள். யார் யார் இந்த மீட்பை எதிர்க்கிறார்களோ அவர்கள் சாத்தானுக்குரியவர்கள். சாத்தானுக்குரியவர்கள் எப்பொழுதும் இருளை நோக்கியே செல்லும். நாம் ஒளியக்குரியவர்கள், ஒளியை நோக்கி செல்லவே அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் நம்முடைய உண்மையான இந்த விசுவாசத்தை அறியாமல், மீட்பை அறியாமல் பல்வேறு விதங்களிலே கடவுளுக்கு எதிராக போராடி இருக்கிறோம். ஒளியை நோக்கி செல்லாமல் இருளிலே வாழ்வதற்கு சந்தோஷம் என்று பல நாட்களில் நாம் நினைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஒளி இந்த உலகத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளி நம்மீதும் பட வேண்டும், நம் வாழ்வில் பட வேண்டும், நம் வாழ்வில் இருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் பட வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம் இதயத்தை திறந்து வைத்து குன்றின் மீது விட்டை விளக்காய் நாம் கிறிஸ்துவின் ஒளியாய் உலகத்தார் எல்லாருக்கும் இருக்க நம்மையே நாம் தயார்படுத்துவோம். இயேசுவை நோக்கி நாம் புறப்பட்டு செல்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரமதந்தையை மெய் போற்றுகிறோம், மெய் புகழ்கிறோம், மெய் ஆராதிக்கிறோம். தெய்வீக பிள்ளைகளாய் நீர் எங்களை படைத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர், அலங்கரித்திருக்கிறீர். முது மீட்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்திருக்கிறீர். அற்புதமான செயலுக்காக நன்றி சொல்கிறோம். தெய்வீக வல்லமையை தொடர்ந்து எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சிமியோன் இறைவாக்கினர் சொன்ன அதே மீட்பை எங்களுடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் என்று கண்டுகொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக இறைவன் தயாரித்து வைத்திருக்கின்ற மீட்பினுடைய இரகசியங்கள் அனைத்தும் எங்களுக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இரவு எங்களுடைய படுக்கைக்கு செல்லுகின்ற போது ஆண்டவரே, இன்று நீர் எங்களுக்கு தயாரித்து வைத்த மீட்பை எங்களுடைய கண்கள் கண்டுகொண்டன என்று மகிழ்ச்சியோடு நாங்கள் உறங்க செல்ல எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கின்ற மீட்பினுடைய பரிசு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாழிகையும் நாங்கள் நடந்து செல்கின்ற பாதைகளிலெல்லாம், நாங்கள் இருக்கின்ற வேலைகளிலெல்லாம், எங்கெங்கெல்லாம் இருக்கின்றோமோ அப்போதெல்லாம் உமது தெய்வீக பிரசன்னம் எங்களை வழிநடத்தி நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்ற அரும்பெரும் செயல்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி சொல்லுமை போற்றி புகழ எங்களுக்கு வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.